அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல் லைஃப் லாங் லேர்னிங். லேர்ன் எக்ஸல் இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் இப்போ மேக்ரோஸ் பற்றி பார்த்துட்டு வர்றோம். மேக்ரோனா என்ன, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் ஒன் ஆர் மோர் ஷீட்லேருந்து டேட்டாவை காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் அப்பெண்ட் பண்ண போகிறோம், அதாவது பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஓவர் ரைட் பண்ணாமல் அடுத்தடுத்து நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நாம் வந்து போத் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸை ஒரே மேக்ரோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மூணு ஷீட் இருக்குது, ஷீட் 1 to ஷீட் 3. அதில் இருக்கிற டேட்டாவை காப்பி பண்ணி இந்த ஓவரால் ஷீட் அதில் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஷீட் 1 இருக்கிற இந்த டேட்டாவை காப்பி பண்ணி ஓவராலில் போட போகிறோம். அடுத்து ஷீட் 2லேருந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணி ஓவராலில் போட போகிறோம். த சேம் திங் வி ஆர் கோயிங் டு டூ இட் வித் த ஷீட் 3 ஆல்சோ. காப்பி பேஸ்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறது. ஆனால் இதில் மேக்ரோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம். காப்பி பண்ணுறதுக்கு எப்படி கண்டென்ட்டை செலக்ட் பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது, பேஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டாலேருந்து அடுத்த ரோவுக்கு எப்படி போகிறது. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம சின்னதாக ஒரு விபிஏ கோடு எழுத போகிறோம். இப்போ நம்ம மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நம்ம டெவலப்பர் டேபில் போய் ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வியூ டேபில் போய் மேக்ரோவில் போய் ரெக்கார்ட் மேக்ரோ நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம டெவலப்பர் டேபுக்கு போகிறேன், ரெக்கார்ட் மேக்ரோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓவரால் ஷீட் இதை கிளிக் பண்ணிக்கிறோம். எங்கே வேணால் இருக்கட்டும், நம்மளுடைய ஆக்டிவ் செல்ல. இப்போ நம்ம ரெக்கார்ட் மேக்ரோ பண்ண போகும்போது ஷார்ட்கட் கீ வந்து நான் ஷிஃப்ட் சி கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி ஷார்ட்கட் கீ. இதில் வேறு எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் செல், இப்போ என்னுடைய எம்டி செல் இருக்கு இல்லைங்களா, அந்த C4 இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷீட் 1க்கு போகிறோம். ஷீட் 1ல் போய் மறுபடியும் இதே போல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமும் நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இப்போ காப்பி பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, இங்கே 7 இருக்குது, சம்டைம்ஸ் 9 ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா 7 ரெக்கார்டு தான் காப்பி ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே என்ன பண்ணிக்கணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டேட்டா எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த டைனமிக்காக அந்த டேட்டா செலக்ட் ஆகிக்கும். செலக்டான டேட்டாவை கண்ட்ரோல் சி பண்ணிக்கிறோம். அடுத்து ஓவரால் ஷீட்டுக்கு வர்றோம். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு ஆக்டிவ் செல் இருக்குது, அதனால் நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்துட்றோம். காப்பி பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த C10லேருந்து எனக்கு டேட்டாவை பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அடுத்த ஷீட்லேருந்து வர்றதை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மறுபடியும் இந்த இடத்துல C4 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் கம்ஸ் டு த எண்ட் ஆஃப் த டேட்டா. இப்போ நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ தட் இட் கம்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த நெக்ஸ்ட்டு ரோ வேணுங்கிறதுக்காக தான் இது. ஸோ யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் இப்போ நான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் இருக்கேன். இப்போ ஷீட் 2க்கு போகிறோம். முன்ன பண்ண மாதிரியே A2 செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் ஆரோ, அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. இப்போ கண்ட்ரோல் சி பண்ண போகிறோம். ஓவராலுக்கு வருது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஆக்டிவ் செல் இருக்குது, அதனால் கண்ட்ரோல் வி நம்ம கொடுத்துக்குறோம். நம்ம இப்போ மறுபடியும் புது ஆக்டிவ் செல்லுக்கு போகணும், அதாவது நம்மளுக்கு C14 போகணும். அதனால் இங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அடுத்த செல்லுக்கு வந்தால் போதும் எனக்கு. இப்போ நம்ம ஷீட் 3க்கு போகிறோம். இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, கண்ட்ரோல் சி பண்ணிக்கிறோம். ஓவராலுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் வி பண்ணிக்கலாம். C4லேயும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இதை நம்ம அலைன் பண்ணணும், ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் வந்து வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஹோமில் போயிட்டு ஆல் பார்டர்ஸ், அதே போல் அலைன்மெண்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெஜிஸ்டர் நம்ம இந்த ஹெட்டிங்கை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், போல்டு பண்ணிவிட்டு ஃபான்ட் சைஸ் பெருசு பண்ணுறேன். அதனால் அதனோட ஹைட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இதனோட வித்து, இந்த காலம் வித்தை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபார்மெட்டில் போய் காலம் வித்து கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 12 இருக்குது, நம்ம 13 கூட பண்ணிக்கலாம். இப்போ அலைன்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்ரோ ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இது ஃபுல் டேட்டாவையும் நான் இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், MX 19 வரைக்கும் வருது, அதாவது 22 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் டேட்டா இருக்குது. இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட் டெவலப்பர் டேபில் போய் விஷுவல் பேசிக் கோட் பார்த்துடலாம். C4 ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுது அந்த ஓவரால் ஷீட்லேருந்து. அடுத்தது ஷீட் 1லேருந்து டேட்டாவை நம்ம காப்பி பண்ணினது, ரைட்டு டவுனு எல்லாம் பண்ணது, selection.copy. இது ஃபுல்லாகவே நம்ம டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கு. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஓவரால் ஷீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம C4 கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு ரோ வேணுங்கிறதுக்காக எக்ஸல் டவுன் பண்ணி ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ரோ 0th காலம் மூவ் பண்ணி நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட்டு ரோவில் அடுத்த டேட்டாவை பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரும் இப்படி தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எல்லாமும் நம்ம ஃபார்மெட்டிங்காக யூஸ் பண்ணுது. இது பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த ஃபார்மெட்டிங்காக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செலெக்ஷன்லேயும் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. ஸோ பாருங்கள், எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. 19 வரைக்கும் 22 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம அதே போல் மேக்ரோவை ரன் பண்ணோம்னா என்ன ஆகும் பார்க்கலாம். இப்போ 22வது ரோ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 1லேருந்து ஆரம்பித்து 19 வரைக்கும் டேட்டா இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து மேக்ரோஸ்க்கு போகிறோம். இந்த இடத்துல மேக்ரோ 12 நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 35 வரைக்கும் வந்திருக்கு. MX 19 தான், சேம் டேட்டாவை தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கலாம், 1லேருந்து ஆரம்பித்து 19 வரைக்கும் இருக்குது. தட்ஸ் ரைட். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 7லேருந்து ஆரம்பித்து தான் இருக்குது. 7லேருந்து, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கிற டேட்டா நம்மளுக்கு காப்பி ஆகி பேஸ்ட் பண்ணிச்சா அப்படின்னா எஸ், காப்பி ஆகி பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எங்கே பேஸ்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல மறுபடியும் பேஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்திங்கன்னா காப்பி பண்ணும்போது C4 செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவ் செல்லிலேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம எண்ட் ஆஃப் த ரோக்கு போகவே இல்லை. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த ரோக்கு போகணும் அப்படின்னா நம்ம சின்னதாக இங்கே ஒரு கோடு எழுதிக்கலாம். இந்த இடத்துல C4 செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு அடுத்த எம்டி ரோ நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துலையே போட்டுக்கலாம். இஃப் ரேஞ்ச் த C4 தான் டாட் வேல்யூ, இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பிளாங்க் தென். மறுபடியும் காப்பி பண்ணும்போது இந்த இது பிளாங்காக இருக்காது, C4 வந்து பிளாங்காக இருக்காது. அப்போ அந்த கேஸில் இங்கேயே காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக இதனுடைய எண்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்திருந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி கொடுக்குறோம். நம்ம செலெக்ஷன் டாட், ஆல்ரெடி இருக்கிற செலெக்ஷன் டாட் எக்ஸல் டவுன் டாட் செலக்ட். அடுத்து இதில் வந்து ஆக்டிவ், அடுத்த செல்லுக்கு போகணும் இல்லைங்களா, அடுத்த ரோவுக்கு, அதனால் ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட். ஆஃப்செட் எதுக்குன்னா டு மூவ் ஃப்ரம் த ஆக்டிவ் செல் டு த நெக்ஸ்ட் செல் திங். ஒரு ரோ 0th காலம் தள்ளி போகணும். டாட் ரேஞ்ச், ஒரே ஒரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல இட் டசன்ட் மீன் A1, இட் இஸ் டு மீன் ஒரே ஒரு செல், இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற ஒரே ஒரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எண்டிஃப் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் போய் அந்த டேட்டாவை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம அந்த மேக்ரோவை ரன் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 1லேருந்து 19 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுக்கும்போது 19க்கு அப்புறம் மறுபடியும் 1லேருந்து 19 வரைக்கும் டேட்டா வரணும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுக்கலாம். 19 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 1லேருந்து ஆரம்பித்து 19 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு குட்டியாக ஒரு சின்ன கோடு எழுதுனதுனால நம்மளால் அப்படியே அப்பன் பண்ணிட்டு வர முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி 1 or more ஷீட்ஸ்லேருந்து டேட்டாவை காப்பி பண்ணி ஒரு ஓவரால் ஷீட்டுங்கிறதுல போய் அப்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மேக்ரோ மூலமாக பண்ணும்போது நம்ம ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் ரெஃபரன்சஸ் நம்ம மாற்றி பண்ணிகிட்ருக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.